ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு எலக்ட்ரிக் பென்சில் ஷார்ப்னர் வந்து டீமில் வாங்கியிருந்தேன். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஷார்ப்னரோட மேலே வந்து லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா கீழே பார்க்கும்போது ஒரு ஆனும் ஆன் பட்டன் அப்புறம் ஆஃப் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஷார்ப்னர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஷார்ப் பண்ணும்போது அன்லாக் பண்ணோம். ஷார்ப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லாக் பண்ணிக்கலாம். பின்னால் என்னன்னா நமக்கு வந்து பேட்டரி போடுறதுக்காக கொடுத்துருக்கு. இதில் வந்து நம்ம ரெண்டு பேட்டரி போடணும், AA பேட்டரி. அதுக்கப்புறமா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஷார்ப் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு ஷார்ப் பண்ண வேண்டியதான். மேலேருந்து கீழே ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் அது நமக்கு வந்து பென்சில் வந்து நல்லா ஷார்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து எப்படி ஷார்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து கீழே வந்து அந்த டஸ்ட் எல்லாம் கலெக்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா அழகாக ஷார்ப் பண்ணியிருக்கு. அடுத்ததாக இன்னொரு பென்சிலையும் சும்மா நம்ம ஷார்ப் பண்ணி பார்க்கலாம். கீழே நம்ம பென்சில் ஷார்ப் பண்ணும்போது உள்ள டஸ்ட் எல்லாம் நம்ம கீழே கொட்டிடலாம். மேலே உள்ள பட்டனை நம்ம அன்லாக் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் கொட்டிட வேண்டியதான். கொட்டிட்டு திரும்ப லாக் பண்ணிடலாம். எப்போ ஷார்ப் பண்ணணுமோ நம்ம அப்போ வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். Thanks for watching.